அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். 21 வகுப்பில் நான் 2வது பேட்சில் கலந்துக்கிட்டேன். பிரம்ம முகூர்த்த வகுப்புன்றது எனக்கு ரொம்ப ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது 21 மாதிரி தான் நான் இதில் ஃபஸ்ட்டு நான் கலந்துக்கிட்டேன். இல்லை நிறைய மாற்றங்கள்லாம் வரும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நிஜமாகவே அந்த மாதிரிலாம் நடக்குமா? நம்ம தீட்சை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணோம், அப்போ அந்த அளவுக்கு நமக்கு எதுவும் புரியலையே. 21 என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த வகுப்புக்கு வந்தேன். பட் ஆனால் நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சீங்க. இப்போ என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. 21 பிரம்ம முகூர்த்த வகுப்புக்கு மிக்க நன்றி. குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி பேட்ச் 2 கம்ப்ளீட் ஆன நிலையில் பேட்ச் 3 அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 4 to செப்டம்பர் 24 வரைக்கும் இந்த 21 பிரம்ம முகூர்த்த வேலையில் 4 to 5 கிளாஸ் நடக்க இருக்குது. இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிங்க. லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஆல்ரெடி அட்டன் பண்ண உங்களோட ஃபீட்பேக்ஸ், ஆடியோட ஃபீட்பேக்ஸ், அவங்க அனுப்பின மெசேஜோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே www.amsouls.com அப்படின்னக்கூடிய வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வேணால் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த நாளில் எந்தெந்த மாதிரியான கிளாஸஸ் நடக்க போகுது அப்படின்றதும் அந்த வெப்சைட்டில் இருக்குது. அண்ட் ப்ரௌச்சராகவும் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி பல பதிவுகள் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான சில விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அடிப்படை மாறாமல் எந்த விஷயமும் மாறாது அப்படின்றது தான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இயந்திரத்தனமான இந்த வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை அப்படின்னா, எல்லாமே ஒரு கடமைக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். இந்த இது என்ன கடமைக்கு அப்படின்னா, நீங்களே கவனித்து பாருங்கள் உங்களோட லைஃப்பில் எல்லா இடங்கள்லையும் ஏதோ கடமைக்குன்னு ஒரு விஷயத்தை செய்யுமே தவிர, அந்த விஷயத்தில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றது நம்ம எதுவுமே ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது, அதை அனுபவிக்கிறது கிடையாது. இப்போ சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இன்றைக்கி என்ன பண்ணுறோம், கடமைக்குன்னு சாப்பிட்றோம். இப்போ கடமைக்குன்னு எப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போலாம் ஒரு பிரச்சனை என்பது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ சாப்பிட்றது கடமைக்குன்னு சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த விழிப்புத்தன்மை அந்த ஒரு ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இல்லை. ஏதோ ஒரு 10 ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா, ஒரு 9:30 to 9:30 எடுத்து வேக வேகமாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அப்போ என்னென்னா, அது ஒரு கடமைக்கு சாப்பிட்ணும், அதனால் நான் சாப்பிட்றேன் அப்படி இருக்குது. இந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுறேன்னு யாருமே இன்றைக்கி இல்லையே. ஒரு கவனமே இல்லை சாப்பிடக்கூடியதில், ஒரு கவனமே இல்லை அப்படின்னும் போது அது கடமைக்குன்னு செய்கிறீங்க. அதே மாதிரி இப்போ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, அந்த காலத்தில் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்க கோயிலில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், இப்போது டைம் இல்லாததுனால, இயந்திரத்தனமான வாழ்க்கைன்றதுனால, கோயிலுக்கு வந்தால் உட்காந்துட்டு போகணும் அப்படின்ற கான்செப்ட் இருக்குதுன்னு அவங்க நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சாமி கும்பிட்ட உடனே ஒரு 2 இப்படி உட்காராங்க எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு போயிட்டே இருக்கிறது. அது சும்மா கோயிலுக்கு வந்தால் உட்காந்து போகணுன்றது அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்லப்படலை. அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் இருக்கும்போது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து உங்களோட உடம்பு எடுத்துக்கிட்டு ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போக ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களோட மனமும் ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் ஒரு 2 மட்டும் சும்மா ஏதோ வந்தோம், ஒரு கடமைக்கு உட்காந்துட்டு போகிறோம் அப்படின்னா என்ன நடக்குது அந்த இடத்துல? அப்போ அந்த இடத்துல விழிப்புத்தன்மை இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று தோணும். அந்த கவனம் இல்லாதனால ஓகே வரோம் உட்காறோம் போகிறோம், என்ன நடந்திருக்கு? வரோம் உட்காறதுனால என்ன நடக்குது? ஒரு 2 இப்படி உட்காறதுனால என்ன நடக்குது உங்களுக்கு? அப்போ ஏன் அதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த விஷயம்லாம் புரியும். அதே மாதிரி விநாயகர்கிட்ட போனோம் அப்படின்னா தோப்புக்காரணம் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த தோப்புக்காரணம் ஒரு நாளைக்கு ஒரு 3 போட்டோம் அப்படின்னா உடற்பயிற்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லிலாம் ஆய்வுகள் சொல்லுது. ஏன் அப்படின்னா, சில நரம்புகள் தூண்டப்படுது, நீங்கள் உட்காந்து எந்திரிக்கும் போது சில ப்ராசஸ் நடக்குது உடம்புல. அப்படின்னும் போது அந்த விஷயம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னே தெரியாமல் இப்போ விநாயகர்கிட்ட போனால் என்ன பண்ணுறாங்க, சும்மா இப்படி கூட இல்லை கிடையாது, இப்படி வச்சுட்டு சும்மா அப்படி உட்காந்து முழுமையாக உட்காந்து கூட கிடையாது, சும்மா அந்த உடம்போட ஆக்ஷன் மட்டும்தான் அப்படி இருக்குது. விநாயகர் வந்து உங்களை வந்து தோப்புக்கரணம் போடுங்கன்னு சொல்லி சொல்லலை. பட் இந்த வழிபாடுகளுக்கு பின்னாடி முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் சில பல காரணங்கள் உண்டு. எந்த மாதிரியான காரணங்கள்னா, உடம்பு செயல்படுவதற்கான ஒரு விஷயமும் உண்டு, ஆன்மீக ரீதியான வளர்ச்சி முன்னேற்றத்திற்கும் சில விஷயங்கள் உண்டு. அடிப்படை என்னன்னா, அந்த உடம்பு, இப்போ கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த உடம்புல சில ப்ராசஸ் நடக்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. விபூதி வைக்கிறதா இருக்கட்டும், உள்ள போய் தோப்புக்கரணம் போடுறதா இருக்கட்டும், ஆலமரத்தை சுற்றி வர்றதா இருக்கட்டும், நவகிரகத்தை சுற்றி வர்றதா இருக்கட்டும், கிளாக் வைஸில் சுற்றி வர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ரைட் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் ஒரு கடமைக்குன்னு செய்யும்போது அது ஒரு ப்ராசஸே இல்லையே, அது ஒரு விஷயமே இல்லையேங்க. அதில் என்ன உங்களுக்கு பலன் கிடைக்குது? ஒரு பலனும் கிடைக்காது. வெள்ளிக்கிழமானா சாமிக்கெல்லாம் வந்து சுத்தப்படுத்தி பண்ணணும் அப்படின்றது ஒரு கடமை, அதனால இன்றைக்கி நான் முடிச்சிடுறேன். சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கணும், அது ஒரு கடமை, அதனால் நான் பண்ணிடுறேன். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காதே. சும்மா ஏதோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் பண்ணீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதை உணர்ந்து அந்த ப்ராசஸில் நீங்கள் ஈடுபடும் போது தான் நீங்கள் சந்தோஷமாக பண்ணுவீங்க.
எப்போ அந்த ப்ராசஸில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ப்ராசஸ்க்கு உண்டான விஷயத்தை மட்டும்தான் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்கேருந்து ஒரு டெஸ்டினேஷன் நீங்கள் போக போகிறீங்கன்னு வச்சுப்போம், இங்கேருந்து ஒரு மதுரையோ அல்லது கோயம்புத்தூரோ அல்லது பெங்களூரோ ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் போக போகிறீங்க. அந்த டெஸ்டினேஷன் மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கும். அப்போ என்ன, இந்த ட்ராவல் டைம் இருக்குல்ல, ஒரு 5 hours, 4 hours இல்லை 6 hours இந்த ட்ராவல் டைம் இருக்குல்ல, இந்த 6 hours ட்ராவல் டைமை வந்து நம்ம அப்படியே நம்மளோட வாழ்க்கையில் இழந்திருப்போம். ஏன்னா என்ன பண்ணுறோன்னா, அங்கே டெஸ்டினேஷன் மட்டும் மைண்டில் இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுறதே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டெஸ்டினேஷன் வரும், அது பிரச்சனையே கிடையாது. பட் நீங்கள் இந்த போகிறீங்கல்ல, காரில் போகிறீங்க அல்லது பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் நிதர்சனம். இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரம் தான் உண்மையான நேரம். நீங்கள் அங்கே டெஸ்டினேஷன் நிச்சயமாக ஒரு நேரத்தில் போய் சேர போகிறீங்க, பட் அந்த போய் சேரக்கூடிய விஷயத்தையே என் நினச்சிட்டு இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் முதல்ல என்ஜாய் பண்ணுங்கன்றன. அப்போ இந்த பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, இல்லை காரில் போகும்போது, இப்போ நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்றதுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் ஒரு டெஸ்டினேஷனை நினச்சி நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறீங்களோ, நடக்கக்கூடிய ப்ராசஸை மறந்துடுவீங்க, கடமைக்கேன்னு பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படின்னும்போது அங்கே ஒரு சந்தோஷம்ன்றதே இருக்காது. ஒரு ஒரு நொடி பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னா, இந்த கண பொழுதில் இருக்கணும்னு அதனால தான் சொல்கிறாங்க. அதனால தான் ப்ரெசண்டில் இருங்க, விழிப்புத்தன்மையில் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒன்றுடன் ஒன்று வந்து இணைஞ்சது. அப்போ எப்போ நீங்கள் விழிப்புத்தன்மையில் இருக்கீங்களோ, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரியும். ஆமாம்ல, ஏன் கோயிலுக்கு வரோம், ஒரு 2 seconds தான் உட்காடுறோம், உட்கார கூட இல்லை, சும்மா அப்படி உட்காந்துட்டு எழுந்திருக்கிற மாதிரி கடவுள்கிட்டே ஏமாத்துறீங்க. அது கடவுளை ஏமாத்துறது இல்லை, நம்மளை நம்ம ஏமாத்திக்கிறது. அப்போ அங்கே என்ன நடக்குதுன்றது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோன்னா அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். எப்போ ஒரு மனிதன் யோசிக்க ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு எல்லாமே இங்கே புலப்பட்டுரும். என்ன விஷயம்னா, அவன் யோசிக்கிறது கிடையாது எதையுமே. ஏதோ பண்ண சொல்லியிருக்காங்க, பண்ணுறேன். இதை ஆர்த்தி எடுக்க சொல்லியிருக்காங்க, எடுக்கிறேன். கடமைக்கேன்னு பண்ணுறேன், கடமைக்கேன்னு பண்ணால் ஒன்றுமே இருக்காது, அங்கே ஒரு ப்ராசஸே நடக்காது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த திதி தேவதை வழிபாடு பண்ணும்போது கூட, சார் எத்தனை நாள் சார் பண்ணணும், 48 நாள் பண்ணணுமா, சார் 48 நாள் பண்ணுறேன், 48 நாளுக்கு அப்புறம் நடக்கலைன்னா நான் அதுக்கப்புறம் வணங்க வேணாம்ல, இப்படின்லாம் கேள்வி வருது. ஏன் அப்படின்னா, கடமைக்கேன்னு பண்ணுறீங்க ஒரு ஒரு விஷயத்தையும். அப்போ அந்த தெய்வத்தை வழிபடும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் கடமைக்கேன்னு பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயமே அங்கே இல்லையே. என்ன பண்ணணுன்றதே இல்லை. ஓகே, நான் வணங்குறேன், எனக்கு என்ன கிடைக்கும், நடக்கலையா, தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாரு, 48 நாள் நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு நடக்காது. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா, அந்த 48 நாள் கூட வேஸ்ட் பண்ணாதீங்கன்றேன், அதில் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாதீங்கன்றேன். உங்களோட கடமைகள் என்னவோ நீங்கள் செஞ்சுட்டு போயிடுங்க, உங்களோட வேலைகள் என்னவோ நீங்கள் அதை செஞ்சுட்டு போயிடுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துலையும் கடமைக்கேன்னு ஒன்று பண்ணும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், சந்தோஷம்ன்றது இருக்கவே இருக்காது. அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுங்கள். காலையில எந்திரிச்சு இந்த விஷயத்தை பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை பண்ணுறதுல என்ஜாய் பண்ணுங்களேன், அதில் என்ன பிரச்சனை இருக்குது. எப்படியா இருந்தாலும் அதை செய்ய போகிறீங்க, எப்படியா இருந்தாலும் சாப்பிட போகிறீங்க, அந்த சாப்பிட்ற அந்த 5 நிமிஷம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. போகிற டிராவல் 5 மணி நேரம் இங்கே தான் இது பண்ண போகிறீங்க, சிந்தனையை அந்த இடத்துலையே வச்சுட்டு, ஐயோ அது என்ன நடக்கும், என்ன நடக்கும், நாளை பற்றின திங்கிங்கோ இல்லை அதுக்கு அடுத்து ஒரு 2 மணி நேரம் பற்றின திங்கிங்கோ எதுக்கு, உங்களுக்கு இன்னும் அந்த டைமே வரலையே. அந்த டைம் வரும்போது நீங்கள் அதை எப்படி ஆக்ட் பண்ணுவீங்களோ அப்படி ஆக்ட் பண்ணுவீங்க, நிச்சயமாக அது நடக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு கணப்பொழுதும் நீங்கள் கரெக்டாக வாழும்போது, ஒரு ஒரு கணப்பொழுதும் நீங்கள் அந்த நேரத்தில் இருந்து உங்களோட வாழ்க்கையை நடத்தும் போது, இப்போ எப்படி சரியாக நடந்துட்டுருக்கோ அந்த கணப்பொழுது வரும்போதும் சரியாக தானே நடக்கும். நீங்கள் ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அது ஒன்றுமே அங்கே நடக்காது. இந்த நேரத்தையும் விட்டுட்டு ஃபியூச்சர்னு ஒன்று நீங்கள் நினைக்கிறீங்களா, இப்போ ஒரு 3 மணிக்கு ஒரு ஃபியூச்சர்னு பற்றி திங்க் பண்ணிடுறீங்க, இப்போ 3 மணியோட ஃபியூச்சரை பற்றி நீங்கள் திங்க் பண்ணிடுறீங்க, 3 மணிக்கு வரும்போது 5 மணியோட ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணிட்டுருப்பீங்க, 5 மணி வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னா 8 மணியோட ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணிட்டுருப்பீங்க. இப்படி ஃபியூச்சர்லேயே தான் வாழ்ந்துட்டுருப்பீங்களே தவிர, இப்போ இந்த நொடி பொழுது இங்கே இருக்கும், இங்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அந்த 5 மணி வரும்போதும் கரெக்டாக தான் இருப்போம். அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னா, ஒரு ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இல்லை, அந்த ப்ராசஸில் இல்லை, அவ்வளோதான். அந்த ப்ராசஸில் இருந்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக நடக்கும். கடமைக்கேன்னு ஒரு ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் எடுத்து வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள், எந்தெந்த விஷயம்லாம் வந்து நம்ம கடமைக்கேன்னு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது. நீங்கள் சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், வீட்டில் விளக்கேற்றுறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், வீட்டில் சமைச்சு போடுறதா இருக்கட்டும், எல்லாமே கடமைக்கேன்னு தான் நடக்குதே தவிர, வேறு அங்கே ஒரு அன்புன்ற ஒரு விஷயம் இல்லை, ப்ராசஸில் இருக்கின்ற ஒரு விஷயம் இல்லை, விழிப்புத்தன்மையில் இருக்கின்ற ஒரு விஷயம் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் கடமைக்கேன்னு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு சுகம் அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. கடமைக்குன்னு வாழ்கிறத தாண்டி என்ன நடந்துட்டு இருக்கிறத கொஞ்சம் விழிப்புத்தன்மையில் வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி.
வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பகுதி வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.